Dear children, in the video, weather and climate பத்தி பார்க்க போறோம். So, weather and climate, இந்த ரெண்டு word வந்து நம்ம அடிக்கடி கேள்விப்பட்ட word தான், அடிக்கடி யூஸ் பண்ற word தான். ஆனா இது ரெண்டுத்துக்கும் இடையில என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கறது வந்துட்டு நம்மள நிறைய பேருக்கு வந்துட்டு தெரியறது கிடையாது. So, இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இதை பத்தி ஃபுல் கிளாரிஃபிகேஷன் வந்துட்டு கிடைச்சிடும். ஓகே, so இப்போ கிளைமேட் அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுடைய நேச்சுரல் என்விரான்மெண்ட், நம்மளுடைய இந்த இயற்கை சூழ்நிலையில் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்டாக வந்துட்டு எது இருக்குது அப்படின்னா கிளைமேட் இருக்குது. இந்த கிளைமேட்டால் என்ன நிகழ்ந்துட போகுது அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. இந்த கிளைமேட் சேஞ்சஸால் வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து பாதிக்கப்படுது. ஹியூமன் பீயிங்ஸ் மட்டும் இல்லை, இப்போ திடீர்னு ஒரு புயல், திடீர்னு ஒரு மழை பொழிவு, அல்லது திடீர்னு ஒரு வெள்ளம் வருது, நிலநடுக்கம் வருது, இது மாதிரி ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடக்கும்போது ஸோ அதனால் லேண்ட் ஃபார்ம்ஸ் பாதிக்கப்படும், சாயில் டைப்ஸ் வந்து பாதிக்கப்படும், மண் வகைகள் எல்லாம் பாதிக்கப்படும், ஃபானா அனிமல்ஸ் வந்துட்டு பாதிக்கப்படும், ஃப்ளோரா பிளான்ட்ஸ் வந்து பாதிக்கப்படும். ஸோ இது மாதிரி எல்லாமே வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த கிளைமேட்டால் வந்துட்டு அஃபெக்ட் ஆகிற விஷயங்கள் தான். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த கிளைமேட்க்கும் வெதரையும் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போகிறேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஒரு ஸ்மால் வில்லேஜ் எடுத்துப்போம், தர்மபுரி டிஸ்ட்ரிக்டில். ஸோ அங்கே வந்துட்டு மந்த் ஆஃப் மே, ஓகே, யூஸ்வலாக மே மந்தில் நமக்கு என்ன இருக்கும், சம்மர் வெக்கேஷன் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி தான். ஸோ யுக்தாங்கிற கேர்ள் வந்துட்டு அவளோட வெக்கேஷனை வந்துட்டு அவளோட பிரதர் அண்ட் ஃபேமிலியோடு வந்துட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஓகேவா, சம்மர் வெக்கேஷனை யுக்தா என்ன பண்ணுறா, ஃபேமிலியோடு வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அப்போ வந்துட்டு அவள் எந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா காட்டன் கிளாத்ஸ், என்ன ட்ரெஸ் போட்டிருக்கா, காட்டன் கிளாத்ஸ் வந்துட்டு போட்டிருக்கா. ஸோ அவங்க மதர் வந்துட்டு எந்த மாதிரியான ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா பரேஜ், பட்டர் மில்க், லெமனேட், வாட்டர் மெலான், இது மாதிரி சம்மருக்கு சூட்டபுளாக இருக்கக்கூடிய ஃபுட்டை வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க. பரேஜ் அப்படின்னா வந்துட்டு என்ன, கஞ்சி. பட்டர் மில்க் அப்படின்னா என்ன, மோர். ஓகே, லெமனேட்னா லெமன் ஜூஸ். அதுக்கடுத்து வந்துட்டு வாட்டர்மெலான், தர்பூசணி. ஸோ இது மாதிரி சம்மருக்கு எதெல்லாம் சூட் ஆகுமோ ஸோ அந்த மாதிரியான லிக்யூட் உள்ள ஃபுட்டாக வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. அட் த சேம் டைம், அதாவது இந்த மே மந்த்லே, ஓகே, டியா ஹூ லிவ்ஸ் இன் ஆக்லாண்ட் இன் நியூசிலாந்து, ஓகே. ஸோ நியூசிலாந்து எங்கே இருக்குன்னு தெரியுங்களா, நியூசிலாந்து வந்துட்டு ஆஸ்திரேலியா தெரியும் இல்லையா, த ஸ்மாலஸ்ட் காண்டினென்ட் இன் த வேர்ல்டு. ஸோ வேர்ல்டுலேயே ஸ்மாலஸ்ட் காண்டினென்ட் ஐலாண்ட் அப்படின்லாம் சொல்லலாம் ஆஸ்திரேலியா. ஸோ அந்த ஆஸ்திரேலியாவுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஐலண்ட்ஸ் இருக்கும், தௌசண்ட்ஸ் ஆஃப் ஐலண்ட்ஸ் இருக்கும். அதில் ஒரு ஐலண்ட் தான் என்ன அப்படின்னா நியூசிலாந்து. இந்த நியூசிலாந்தில் இருக்கக்கூடிய ஒரு சிட்டி தான் என்ன அப்படின்னா ஆக்லாண்ட். ஸோ இந்த ஆக்லாண்டில் டியாங்கிறவங்க வந்துட்டு அவங்களோட ஃபாதர் அண்ட் மதரோட அவங்களோட ஃபேமிலியோட அதே மே மந்த் வந்துட்டு அங்கே இருக்காங்க. ஸோ அதே மே மந்த் யுக்தா பார்த்தோம் அப்படின்னா என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தா, என்ன மாதிரி ஃபுட் சாப்பிட்டா அப்படின்னு நமக்கு தெரியும். அதே மே மந்தில் இப்போ டியா எந்த மாதிரியான ட்ரெஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா ஃப்ளீஸ் ஜாக்கெட், அதாவது ஜர்கின் மாதிரி இருக்கிறது, ஜீன்ஸ், க்ளவுஸ், சாக்ஸ். ஸோ இதெல்லாம் வந்துட்டு டியா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க மதர் என்ன மாதிரியான ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்கன்னா ஹாட்டான ஃபுட்டாக கொடுக்குறாங்க, சாண்ட்விச், சால்மன்னா வஞ்சர மீன், ஓட் மீல், சூப், இது மாதிரியான சூடான உணவுப் பொருட்களை வந்துட்டு கொடுக்குறாங்க. ஸோ யுக்தா வந்துட்டு கிறிஸ்மஸ் வந்து செலப்ரேட் பண்ணுறா. எப்போ, டிசம்பருங்கிறப்ப யுக்தா வந்துட்டு எந்த சீசனில் செலப்ரேட் பண்ணுவாங்கன்னா வின்டர், இப்போ வின்டரில். அதே நேரத்தில் டியா வந்துட்டு கிறிஸ்மஸை செலப்ரேட் பண்ணும்போது சம்மராக இருக்கும். ஸோ எதுக்காக இந்த டிஃப்ரென்ஸ் வருது, எதனால இந்த சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியுதா? ரெண்டு பேரும் மே மந்தில் தான் வந்துட்டு ஒகேஷன் செலப்ரேட் பண்ணுறாங்க. அப்போ யுக்தாவுக்கு வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னா சம்மராக இருக்குது, டியாவுக்கு வந்துட்டு வின்டராக இருக்குது. டிசம்பரில் பார்த்தோம் அப்படின்னா யுக்தாவுக்கு வந்துட்டு வின்டராக இருக்குது, டியாவுக்கு வந்துட்டு சம்மராக இருக்குது. ஸோ எதனால இந்த சேஞ்சஸ் நடக்குது, இதை எப்பயாவது யோசித்து பார்த்துருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ எதனால் அப்படின்னா ரெண்டு பேருமே வந்துட்டு டூ டிஃப்ரெண்ட் ஹெமிஸ்பியரில் வந்துட்டு வாழறாங்க. ஸோ ஹெமிஸ்பியர் அப்படின்னா வந்துட்டு அரைக்கோளம், ஹெமிஸ்பியர்னா என்ன, அரைக்கோளம். அதாவது நம்மளுடைய எர்த்து வந்துட்டு என்ன ஷேப்பில் இருக்குது அப்படின்னா ஸ்பெரிக்கல் இன் ஷேப், எர்த்து வந்துட்டு கோள வடிவமாக தான் இருக்குது. ஓகேவா, அதனால தான் வந்துட்டு மாடல் ஆஃப் த எர்த் குளோப் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பால் மாதிரி வந்துட்டு இருக்கும், அதாவது வந்து கோள வடிவத்தில் இருக்குது. ஓகேவா, ஸோ அதே மாதிரி இந்த ஹெமிஸ்பியரில் வந்து, அதாவது வந்துட்டு இந்த ஸ்பியரை வந்துட்டு ரெண்டாக நம்ம டிவைட் பண்ணி சொல்லலாம், நார்தன் ஹெமிஸ்பியர், சதர்ன் ஹெமிஸ்பியர்னு சொல்லலாம், அல்லது ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர், வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர்னு சொல்லலாம். ஸோ இது மாதிரி டூ டிஃப்ரெண்ட் ஹெமிஸ்பியரில் இருக்கிறதால தான் யுக்தாவுக்கும் டியாவுக்கும் வந்துட்டு டிஃப்ரெண்ட் வெதராக இருக்குது, அதாவது சீசனாக இருக்குது, சம்மர் இருக்கும்போது வின்டர் இருக்கும்போது சம்மர், இது மாதிரியான சேஞ்சஸ் வந்துட்டு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு வெதர் அண்ட் கிளைமேட்.
ஸோ இந்த வெதர் அண்ட் கிளைமேட் வந்துட்டு நம்மளுடைய லைஃப்பில் வந்துட்டு நிறைய விஷயத்தை வந்துட்டு டிக்ளேர் பண்ணுது, நிறைய விஷயத்தை வந்துட்டு தீர்மானிக்குது. ஸோ என்னென்னு பார்த்தோன்னா நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ் நம்மளே வந்துட்டு பார்த்துருப்பீங்க, சம்மரில் ஒரு மாதிரி இருப்போம், வின்டரில் ஒரு மாதிரி இருப்போம். நம்மளுடைய டைமிங்லேருந்து, நம்ம எழுந்திருக்கிற டைமிங்லேருந்து எல்லாமே வந்துட்டு சேஞ்ச் ஆகிருக்கும். நம்ம என்ன ஃபுட் சாப்பிட்ணும், ஓகேவா, சம்மரில் வந்துட்டு ரொம்ப கூலான ஐட்டமாக, ரொம்ப வாட்டர் லிக்யூடு உள்ள ஃபுட்டாக வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுவோம். அதே வின்டரில் பார்த்தோம் அப்படின்னா ஹாட்டான ஃபுட்டாக ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ அப்போ இந்த கிளைமேட் அண்ட் வெதர் வந்துட்டு நமக்கு வந்து நிறைய விஷயங்களில் வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஸோ அதாவது எந்த மாதிரியான ட்ரெஸ்ஸை நம்ம போடணும், எந்த மாதிரியான வீட்டில் இருக்கணும், எந்த மாதிரியான ஒர்க் பண்ணணும், ஃபார்மிங் என்ன, செயலிங் என்ன, ஃபிஷிங், மாடர்ன் டிரான்ஸ்போர்ட், ஈவன் நம்மளுடைய ப்ளே டைமை கூட வந்துட்டு வெதர் அண்ட் கிளைமேட் வந்துட்டு தீர்மானிக்குது. எந்த நேரத்தில் விளையாடலாம், இப்போ மழையாக இருந்ததுன்னா என்ன பண்ணுவாங்க, நம்மளை ஈவினிங் டெய்லியும் விளையாடுவாங்க, அதனால் மழையாக இருந்தாலும் பரவாயில்லன்னு ஈவினிங்கில் விளையாட விடுவாங்களா, கிடையாது, ஓகேவா. ஸோ அது மாதிரி நம்மளுடைய டைமை வந்துட்டு பிளேயிங் டைமை கூட ஈவன் எது தான் தீர்மானிக்குது அப்படின்னு பார்த்தோன்னா வெதர் அண்ட் கிளைமேட் தான். ஸோ அதனால் அதை பற்றின நாலேஜ் வந்து நம்ம எல்லாருக்கும் இருக்க வேண்டியது அவசியம். அதனால தான் இந்த சாப்டரில் நம்ம எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா வெதர் அண்ட் கிளைமேட்டை பற்றி பார்க்குறோம். ஸோ இப்போ டூ யூ நோ எர்த்தோட அட்மாஸ்பியர், அதாவது எர்த்து வந்துட்டு நம்ம இதை வந்து ஃபோர் ஸ்பியர்ஸாக நம்ம பிரிக்கலாம். லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர், அட்மாஸ்பியர் அண்ட் பயோஸ்பியர். இப்போ லித்தோஸ்பியர் அப்படின்னா பாறைக்கோளம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வந்துட்டு இட் கன்சிஸ்ட் ஆஃப் சாலிட் ராக்ஸ், சாயில், மினரல்ஸ், அதுதான் அதில் இருக்கும். ஹைட்ரோஸ்பியர் அப்படின்னு பார்த்தோன்னா அதில் வாட்டர் இருக்கும். அட்மாஸ்பியர் அப்படின்னு பார்த்தா லேயர் ஆஃப் கேஸஸ் இருக்கும். பயோஸ்பியர் அப்படின்னு பார்த்தோம்னா ஆல் லிவிங் திங்ஸ், ஓகே. ஸோ எல்லா லிவிங் பிளான்ஸ், அனிமல்ஸ்லாம் வந்துட்டு பயோஸ்பியரில் இருக்கும். ஸோ இப்போ இதில் தேர்ட் லேயர் நம்ம என்ன சொல்லுவோம், அட்மாஸ்பியர் சொன்னோம் இல்லையா. ஸோ அட்மாஸ்பியர் அப்படின்னா என்ன, லேயர் ஆஃப் கேஸஸ் அரவுண்ட் த எர்த், அப்படியே பூமியை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய கேஸஸால் ஆன லேயர் தான் என்ன அப்படின்னா இந்த அட்மாஸ்பியர். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கேஸஸ்லாம் எப்படி எர்த்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கிராவிட்டியால் தான் வந்துட்டு இருக்குது. எர்த்துக்கு என்ன இருக்குது, கிராவிட்டி இருக்குது, புவி ஈர்ப்பு விசை இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். கிராவிட்டினா என்ன, இப்போ மேலே ஒரு பாலை தூக்கி போட்டோம் அப்படின்னா மேலேயே நின்றுடாது, என்ன பண்ணுவோம், கீழே போகிறோம். ஏன் அப்படின்னா இந்த கிராவிட்டியால் தான் வந்துட்டு அது புவி வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஈர்க்குது. பூமி வந்துட்டு எர்த் என்ன பண்ணுது, அதை அட்ராக்ட் பண்ணுது, இழுக்குது. ஸோ அதை தான் வந்து நம்ம புவி ஈர்ப்பு விசை, கிராவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கிராவிட்டியால் தான் வந்துட்டு கேஸஸ் வந்துட்டு இந்த எர்த்தில் வந்துட்டு சுற்றிட்டு இருக்கு. ஸோ இப்போ இதில் எந்த மாதிரியான கேஸஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 78% நைட்ரஜன், 21% ஆக்சிஜன், 0.97% ஆர்கன், 0.03% கார்பன் டை ஆக்சைடு அண்ட் 0.04% அதர் கேஸஸ் அண்ட் வாட்டர் வேப்பர் வந்துட்டு இருக்குது, ஓகே. ஸோ இதை தான் வந்துட்டு உங்களுக்கு டயக்ராமேட்டிக்காக ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நைட்ரஜன் 78, ஆக்சிஜன் 21, ஆர்கன் 0.97, கார்பன் டை ஆக்சைடு 0.03% அண்ட் அதர் கேஸஸ் பார்த்தோம் அப்படின்னா 0.04%, ஓகே. ஸோ இப்போ வெதர்னா என்னன்னு வருவோம். வெதர் அப்படின்னு பார்க்குறப்ப நம்மளுடைய டே டு டே கண்டிஷனில் வந்துட்டு எப்படி இருக்குது, வானிலை வந்துட்டு எப்படி இருக்குது. வெதர் அப்படின்னா வானிலை, கிளைமேட் அப்படின்னா வந்துட்டு காலநிலை. ஸோ வானிலை வந்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த வெதர். ஸோ இப்போ அட்மாஸ்பியரில் எடுத்துக்கிறோம், ஓகேவா. அட்மாஸ்பியரில் டே டு டே கண்டிஷனில் என்ன சேஞ்சஸ் இருக்கோ அதை தான் நம்ம வெதர்னு சொல்கிறோம். அது வந்து சன்ஷைனாக இருக்கலாம், டெம்பரேச்சராக இருக்கலாம், க்ளவுட் கவர், மேகமூட்டமாக இருக்கலாம், விண்டாக இருக்கலாம், காற்றாக இருக்கலாம், ஃபாக் கண்டிஷனாக இருக்கலாம், பனிமூட்டமாக இருக்கலாம், ஏர் ப்ரெஷர், காற்றழுத்தம், ஹியூமிடிட்டி, ஈரப்பதம், ப்ரிசிபிடேஷன், மழைப்பொழிவு, இது மாதிரி என்ன ரீசனாக வேணாலும் இருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்தால் அட்மாஸ்பியரில் ஏதாவது சேஞ்சஸ் நிகழ்ந்தது அப்படின்னா அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா வெதர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த வெதர் வந்துட்டு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் தான் எடுத்துக்கும். சிங்கிள் டேயில் நடக்கலாம், வீக்கில் நடக்கலாம், மந்தில் நடக்கலாம், ஃபியூ மந்த்ஸ்க்குள்ளே நடக்கலாம். அதாவது சேஞ்சஸ் வந்துட்டு டைம் டு டைம்க்கு வந்துட்டு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஒரே நாளில் பார்த்தோம்னாலே அப்படியே டக்கு டக்குன்னு வந்துட்டு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நம்ம நிறைய தடவை பார்த்துருப்போம், காலையில் ஸ்கூலுக்கு வரும்போது இல்லை ஏதாவது ஜாபுக்கு போகும்போது பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆகும்னா காலையில் கிளியர் ஸ்கையாக இருக்கும், சன்னியாக இருக்கும், ஹாட்டாக இருக்கும், இது மாதிரி ஃபீல் பண்ணுவோம். கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 2 hours பார்த்தோம் அப்படின்னா ஒரே க்ளவுடாக இருக்கும், திடீர்னு அப்படியே மழை பெய்யும். ஸோ அது எதிர்பார்த்தே இருக்க மாட்டோம். ஸோ அப்போ இந்த சேஞ்சஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா வெதர், ஓகே. ஸோ வெதரால் தான் வந்துட்டு வின்டர் வந்துட்டு கூலாகவும் சம்மர் வந்துட்டு ஹாட்டாகவும் இருக்குது, ஓகே. ஸோ இது மாதிரி சடனான சேஞ்சஸை தான் டே அட்மாஸ்பியரில் ஏற்படக்கூடிய இந்த திடீர் மாற்றங்களை நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா வெதர் அப்படின்னு சொல்கிறோம், ஓகே. ஸோ நிறைய தடவை பீப்புள் சொல்லி கேட்டிருப்போம் எது மாதிரி அப்படின்னா, டுடே த கிளைமேட் இஸ் குட் ஆர் பேட், டுடே த கிளைமேட் இஸ் வெரி பேட், அது மாதிரி சொல்கிறத கேள்விப்பட்டிருப்போம். அது ரொம்ப இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஏன் அப்படின்னா
இதில் வந்துட்டு இந்த வெதர் அப்படிங்கிறது தான் ஒன்று ஒன்றே சேஞ்ச் ஆகிறது. கிளைமேட்டுங்கிறது வந்துட்டு பல காலத்துக்கு இருக்கிறது. ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து கிளைமேட் அப்படிங்கிறத வந்துட்டு யூஸ் பண்ணவே கூடாது. ஸோ திடீர்னு வர சேஞ்சஸ், இன்றைக்கி நடக்கிற சேஞ்சஸ் தான் நம்ம வெதர் அப்படின்னு சொல்கிறோம். இன்றைக்கி அட்மாஸ்பியரில் என்ன சேஞ்ச் நடக்குதோ அதை தான் நம்ம வெதர்னு சொல்கிறோம், கிளைமேட்னு சொல்கிறது கிடையாது. ஸோ அப்போ என்ன சொல்லணும், வெதர் கண்டிஷன், வெதர் இஸ் குட், வெதர் இஸ் பேட் அப்படி தான் சொல்லணும், கிளைமேட் அப்படின்ட்டு சொல்லக்கூடாது. இப்போ நம்ம டிவியில் நியூஸ்லாம் பார்த்துட்ருப்போம், அதில் நியூஸ் ரீடர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வெதர் ரிப்போர்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, கிளைமேட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க, நம்ம என்ன வேர்ட் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணி ஆகணும் இது மாதிரி டே டு டேயில் நடக்கிற சேஞ்சஸ்க்கெலாம் நம்ம சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு வெதர் அப்படிங்கிற வேர்ட் தான் வந்துட்டு யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ கிரிக்கெட் மேட்ச் ஹவ் பீன் போஸ்ட்போன் டியூ டு பேட் வெதர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, பேட் கிளைமேட் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ இப்போ புரியுது அவங்களுக்கு வெதர் எங்கே யூஸ் பண்ணணும், கிளைமேட் எங்கே யூஸ் பண்ணணுன்னு. இப்போ நமக்கு திடீர்னு ஒரு நாளில் நமக்கு நிகழக்கூடிய இந்த சேஞ்சஸ் எல்லாத்தையும் நம்ம சொல்லணும் அப்படின்னா வெதர் அப்படிங்கிறத தான் யூஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு கிளைமேட். கிளைமேட் அப்படின்னா என்ன அப்படின்னா காலநிலை, அதாவது வெதருக்கு சொன்னோம் இல்லையா அதே மாதிரி தான் இதுவும். ஆனால் வெதர் வந்து ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் இருக்கும், கிளைமேட்டுங்கிறது வந்துட்டு லார்ஜ் ஏரியா கவர் பண்ணும், லாங் பீரியட் ஆஃப் டைம் வந்துட்டு எடுத்துக்கும். ஏன் மோரா, அதாவது இந்த கிளைமேட் ஆஃப் எ பிளேஸுங்கிறது வந்துட்டு மோரார்லெஸ் சேமாக இருக்கும், ஆனால் வந்துட்டு இயர் ஆஃப்டர் இயர் வந்துட்டு சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். இயர் ஆஃப்டர் இயரில் வந்துட்டு ஒரே மாதிரியாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு கம்பேரிசனை சிங்கிள் டேக்குள்ளே வச்சுக்க மாட்டோம், இயர் பேசிஸில் வச்சுருப்போம். ஈவன் 35 இயர்ஸ் பேசிஸில் கூட என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து மெஷர் பண்ணி சொல்ல முடியும். ஸோ ஆவரேஜாக அட்மாஸ்பியரிக் கண்டிஷன் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத டினோட் பண்ண முடியும். மொத்தத்தில் கிளைமேட் அப்படிங்கிறது வந்துட்டு லாங் பீரியட் ஆஃப் டைமில் வந்துட்டு கம்பேர் பண்ணுறது தான் வந்துட்டு இந்த கிளைமேட், அந்த சேஞ்சஸை சொல்கிறது தான் கிளைமேட். நம்ம கூட பேசும்போதே சொல்லியிருப்போம், அந்த வருஷம் வந்துட்டு வெள்ளம் வந்தது, அதுக்கப்புறம் வெள்ளமே வரல, இந்த வருஷம் போன வருஷம் வெள்ளம் வந்தது, இந்த வருஷம் வந்துட்டு வெள்ளம் வரல. ஸோ இது மாதிரியான கம்பாரிசன் இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா கிளைமேட் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஸோ இந்த வெதரோட எலமெண்ட்ஸும் கிளைமேட்டோட எலமெண்ட்ஸும் வந்துட்டு சேம் தான். ஏன்னா ஒரே டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா கிளைமேட் வந்துட்டு உடனே சேஞ்ச் ஆகிற விஷயம் இல்லை, வெதருங்கிறது வந்துட்டு உடனே வந்துட்டு சேஞ்ச் ஆகும், திடீர் திடீர்னு அடுத்தடுத்து வந்துட்டு மாற்றம் இருந்துக்கிட்டே இருக்கும், அதுதான் வந்துட்டு வெதர் அப்படிங்கிறது. இப்போ இந்த கிளைமேட்ங்கிற வேர்ட் வந்து எங்கேருந்து டெரைவ் ஆகி வந்திருக்கு அப்படின்னா கிளைமா, KLIMA, கிளிமா. ஓகே, அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா இன்க்ளினேஷன், அதாவது ஸ்லோப்னு கூட சொல்லலாம், புவியினுடைய சாய்வுத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க, லேட்டிடியூட்னு சொல்லலாம். ஸோ இது மாதிரி நிறைய வேர்ட்ஸில் வந்துட்டு நம்ம சொல்கிறோம். இந்த கிளைமா அப்படிங்கிறது வந்துட்டு எந்த வேர்ட்லேருந்து, எந்த வேர்ட்லேருந்து வந்திருக்கு அப்படின்னா கிரீக் வேர்ட்லேருந்து வந்திருக்கு. இது கிளைமாங்கிறத விட நம்ம கிளிமோ அப்படின்னே சொல்லலாம், KLIMO, அதுதான் திரும்பவும் என்னவாக மாறுச்சுன்னா KLIMAவாக மாறுச்சு. ஸோ இதிலேருந்து என்ன ஆச்சுன்னா இந்த கேவுக்கு பதிலாக சிஏ யூஸ் பண்ணி கிளைமான்னு போட்டு லாட்டினில் யூஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஒரு டீ போட்டு கிளைமேட் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெஞ்சில் யூஸ் பண்ணாங்க, கிளைமேட் அப்படின்ட்டு இன்னொரு ஈயும் எண்டில் போட்டு இங்கிலீஷில் யூஸ் பண்ணாங்க. இப்போ நம்ம அதை தான் இங்கிலீஷ்லேருந்து வந்த இந்த கிளைமேட் அப்படிங்கிறத வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நான் சொன்னதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, வெதர் அப்படின்னா வானிலை, கிளைமேட் அப்படின்னா காலநிலை. வெதர் வந்து ஒரு நாளில் நிகழக்கூடியதை சொல்லலாம், காலநிலைங்கிறது வந்துட்டு அதாவது கிளைமேட்டுங்கிறது வந்துட்டு லாங் பீரியட் ஆஃப் டைமை வந்துட்டு எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ டூ டிஃப்ரெண்ட் ஹெமிஸ்பியரில் இருந்தோம் அப்படின்னா இந்த சேஞ்சஸ் வந்துட்டு ரெண்டு பேருமே வந்து டூ டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டைல் வந்துட்டு வாழ்வாங்க. ஓகேவா? ஸோ இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? எனி கொரீஸ்? Thank you.